இண்டிகேஷன் ஃபார் கொலனோஸ்கோப்பி. கொலனோஸ்கோப்பிங்கிறது வந்து ஒரு எண்டோஸ்கோப்பி டெஸ்ட்டு, மலக்குடல் வழியாக போய் ஃபுல்லாக மலக்குடல் கடைசியில் சிறுகுடல் வரைக்கும் போய் பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து 40 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி கொலனோஸ்கோப்பி, ஏன்னா அங்கே வந்து கோலன் கேன்சர் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம ஊரில் வந்து கோலன் கேன்சர் வந்து வெஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப குறைவு, ஏன்னா நம்மளுடைய சாப்பாடு முறைகள்னால அவங்களோட நம்ம குறைவு தான். அதனால் ரொட்டீன் ஸ்க்ரீனிங் வந்து வேண்டியதில்லை. ஆனால் செலக்டட் குரூப்புக்கு வந்து நம்ம வந்து கொலனோஸ்கோப்பி பண்ணணும். அதாவது எப்படின்னா, ஒரு 40 வயசில் வந்து ஜென்ரலாக யாருக்கு பண்ணணும்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர், கோலன் கேன்சர். இப்போ வந்து குடும்பத்தில் வந்து தாத்தா அப்பா அது மாதிரி பரம்பரையாக வர்றவங்களுக்கு வந்து இந்த கொலனோஸ்கோப்பி வந்து 40 இயர்ஸில் பண்ணுறது வந்து ஒரு மேண்டேட்ரி. அப்புறம் இன்னொரு வந்து ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு அனீமியான்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைஞ்சிக்கிட்டே வருது, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஒரு காமன் காஸ் வந்து கோலன் கேன்சராக இருக்கும், அவங்களுக்கு வந்து கொலனோஸ்கோப்பி பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் மோஷன் போனால் ரத்தம் வர்றது, அல்லது மலச்சிக்கல் அதிகமாகிட்டே போகிறது, ஒருத்தர் ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்கலாம் பட் திடீர்னு மலச்சிக்கல் அதிகமாகிட்டே போகிறது, மோஷன் போகிறப்ப சளி மாதிரி போகிறது, ரத்தம் போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சர் சைன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொலனோஸ்கோப்பி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோலன் கேன்சர் சர்ஜரி பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஃபாலோ அப்பில் வந்து வருஷம் வருஷம் அவங்க வந்து கொலனோஸ்கோப்பி பண்ணி ஃபாலோ அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.